எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஷேடு டைப்பில் ஒரு இயரிங் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த டைப்பில் உங்களுக்கு ஒரு இயரிங் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து மூணு ஷேடில் வரும். நான் இது இப்போ ஆல்ரெடி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நம்ம இப்போ இது இனி ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை ஆர்டினரி ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ ஒரு 4 ரூபீஸ் தான் வரும். இது இப்போ இந்த மாதிரி ஒரு சும்மா இது மெஷர்மெண்ட்டுக்காக நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இந்த அளவு இருக்க ஒரு ஒரு ஏதாவது ஒன்று ஸ்கேலோ இல்லை வேறு ஏதாவது எடுத்து நம்ம ஒரு 25 டைம்ஸ் இதை சுற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துட்டு சும்மா இப்படி பெண்ட் பண்ணாலே இது வந்துடும். வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு குட்டி கேப் இருக்கும் ரெண்டும் ரோல் ஆன இடத்துல. ஸோ நம்ம அதை வந்து கட் பண்ணிடலாம். ஒன் சைடு மட்டும் நான் அதை கட் பண்ணுறேன். அப்போ இந்த லைனில் கிடைக்கும், ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் ரெண்டும். இப்போ நம்ம இந்த வேஸ்டில் எடுத்துடலாம். நான் ஏன்னா எக்ஸஸாக சுற்றியிருக்கேன். இப்போது இதே த்ரெட் த்ரெட்டில் கொஞ்சம் இதை நாட் போடுற அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை நான் இதை இப்போ இப்படி கட்டிடுறேன் சென்டரில். கட்டிட்டோம்னா நம்மளுக்கு இது இப்படி ஒரு டோரி மாதிரி வரும். இப்போ நான் இந்த எடுத்த மூணு த்ரெட்டையும் லைனாக வச்சு ஒரு ஊசி வச்சு சும்மா கோர்த்து இந்த இடத்துல நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு லூப் வந்து இந்த கயிறில் மாட்டியிருக்கேன். இப்போ இந்த கயிறை வந்து இந்த ஹூக் கூட ஜாயின் பண்ணி நம்ம இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இது நீட் ஃபினிஷிங் வந்துடும். நம்ம இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது ரெண்டும் இப்போ இப்படி தான் இருக்கு. இது ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு வெறும் த்ரெட் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு நம்மளுக்கு தனியாக எந்த டெக்னிக்கும் நமக்கு தெரிய தேவையில்லை. சும்மா நம்ம ஒரு 4 ரூபீஸ் த்ரெட் மட்டும் ஒரு 3 ஷேடில் வாங்கினா போதும். அப்புறம் இந்த ஹூக் ஒரு 10 ரூபீஸ் வரும், அவ்வளோதான்.
ஹூக்கும் ஒரு லூப் இருந்தால் போதும் நமக்கு. இதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, டைமும் இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.